மிஸ்டர் கவின் குமார், நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீ அப்ஜெக்டிஃபை பண்ணுவீங்க? நம்ம வந்து ஒரு நல்ல நண்பர்கள், சிநேகிதர்கள். அதில் வந்து அன்பு அப்படின்றது வந்து ரொம்பவே ஆழமாக இருக்கு, புரிதல் இருக்கு. காதலான்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையான காதல் தான். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, ஒரு 4-5 வருஷம் பழகியிருக்கோம் அப்படின்னா அத்தனை வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கோம், அன்பை அடித்தளமாக போட்டிருக்கோம், அதுக்கு நண்பர்கள்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். இது ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு அற்புதமான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ஸோ இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டே வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரதானமாக கொண்ட ஒரு இது தான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கே வந்து கொண்டாடுறோம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒரு பையன் பொண்ணை லவ் பண்ணுறது இல்லை பொண்ணு பையனை லவ் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி ஆப்போசிட் செக்ஸையும் தாண்டி சேம் செக்ஸை பற்றின விஷயம் வந்து இப்போ நிறையா பேர் விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ மதன் கார்கியோட வரிகளில் மகிழினி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஆல்பம் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நிறைய நல்ல வரவேற்பும் வந்து அந்த ஆல்பம் பெற்றிருந்தது. ஆமாம். இப்போ சோஷியலாகவும் வந்து நிறைய கான்சியஸாக நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மகிழினி அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன? ஆக்சுவலாக சரண், ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. ரிலேஷன்னா என்னன்னு ஆரம்பித்து அந்த பாடலுக்கான இன்ட்ரோ கரெக்டாக வந்து மகிழினியில் நிறுத்தினீங்க. மகிழினி அப்படின்றது வந்து ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஜாய், சந்தோஷம். அதை வந்து ஒரு பொண்ணு பேராகவும் சொல்லலாம், மகிழினி, மகிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ந்து வாழ், மகிழ், மகிழினி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை குறிக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆப்வியஸாக இந்த பாடலை பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த பாடல் வந்து ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது, ப்ரொஜெக்ட் பண்ணுறதா தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம இருக்க சொசைட்டியில் லெஸ்பியன்ஸ் இருக்காங்க, கே இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க, அந்த மாதிரி நிறையா பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் பிரதானம் பார்த்தீங்கன்னா அன்பு தான். எல்லா உறவுக்குமே இந்த உலகத்தில் அன்பு தான் அடித்தளம், அன்பு தான் ஆணியான ஒரு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு எதிர்பாலினத்தை அவங்கள சாராமல் ஒரே பாலினத்தோடு அவங்க சேர்ந்து இருக்க விரும்புகிறாங்க. தப்பு இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, விதிகளுக்கு மீறினது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்பு இருக்குல்ல, என்ன வேணும்? அன்பு இயற்கைக்குள்ளே தானே வரும். இதை தான் நான் பார்க்குறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறையா ஃபோனுக்கு ரெயின்போ கேஸ்லாம் வருது, அந்த ரெயின்போ கலர் மாதிரி இருக்கும். அது வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் போட்டோன்னா உன்னை இப்படி நினச்சிருவாங்க. ஓகே. நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோன் கேஸை வச்சு நீ எப்படி என்னை ஜட்ஜ் பண்ணலாம்? எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம இது வந்து ஒரு பிரேக் பண்ணி மகிழினி எடுக்கணும்ன்றது வந்து பர்பஸ்ஃபுல்லா பண்ணல, பட் இதை பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு செகண்டரி ஆப்ஷனா தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ வித் த நோட் கண்டினியூ பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் என் நண்பர் ஒருத்தர் இந்த பாட்டை பற்றின அவரோட இதை கேட்டிருந்தார். ஓகே. ஸோ அதனால தான் நான் முக்கியமாக இந்த சாங் எடுக்கணும், சொசைட்டிக்கு கொண்டு போய் இந்த சாங்கை சேர்க்கணும் அப்படின்றது தான். மதன் கார்கி அவர்கள் பட்டும் படாமல் சொல்லியும் சொல்லாமல் அவ்வளோ நீட்டாக அந்த சாங்கோட பிளெண்டான லிரிக்ஸில் அவ்வளோ இன்னர் மீனிங் டெப்த்தாக வச்சு லைன் எழுதியிருப்பார். வாழைப்பழத்தை ஊசியத்தில் அந்த மாதிரி வச்சுருப்பாரு. கொஞ்சம் ஸ்டார்டிங்கை விட்டுட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் சாங் பார்த்தீங்கன்னா அனகான்னு நினைக்கிறேன், அனகாவும் கௌரியும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் டான்ஸர்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு ரூம்மேட்டாக இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபீலிங் வரும், ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போவாங்க. ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் அதை எதிர்ப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக அவங்களுக்காக ஒரு சாங் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆடுவாங்க, அப்படி முடியும். ஓகே. ஸோ இதில் நம்ம சொசைட்டி வந்து அவங்களை வந்து எதிர்க்குது, அதுதான் மெயின், அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு ஒரு பூவோட கம்பேர் பண்ணியிருப்பார். ஆதி காலத்துலேருந்தே கவிஞர்கள் வந்து பூவை பொண்ணாகவும் வண்ட ஒரு பையனாகவும் தான் எழுதிட்டு இருக்காங்க. இதை நம்ம மாற்றி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் பூவும் பூவும் சேர முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே அவர் எழுதியிருக்காரு. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அந்த பொண்ணு அனகாக்கு வந்து கௌரி மேலே ஒரு க்ரஷ் வருதுன்றது எப்படி எழுதியிருப்பாருன்னா, புல்லின் மீது பூவை போல் உனை பார்த்த நொடி என்னுள் ஏதோ மாற்றம் நேர்ந்ததடி. ஓகே. காலம் நம்மை ஒன்று சேர்த்ததே அந்த அழகு நொடி, என் வாழ்க்கை முழுமையானதடி. ஒரு 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 புல்லு மேலே இருக்க பூ மாதிரி, ஒரு புல்லு அது மேலே ஒரு பூ விழுகுது, அது மேலே இருக்கிற மாதிரி நான் அந்த அந்த பூ மாதிரி நான் உன்னை பார்த்தேன். ஓகே. அவ்வளோ லைட்டாக உன்னை பார்த்தேன், எனக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு. ஒரு பசங்களை பார்க்கும்போது வராத ஒரு ஃபீல் எனக்கு உன்னைய பார்க்கும்போது வந்துச்சு. வரட்டும், தப்பே இல்லை, வரட்டும். அதை வந்து அந்த நாயகி சொல்கிற மாதிரி அடுத்த நாயகி என்ன சொல்கிறாங்க, பாடலுடனே ராகம் இணைந்தே தாளத்தில் நடைபோட
பாடலுடனே ராகம் இணைந்தே தாளத்தில் நடை போட தெண்டலுடனே வாசமென நீ என்னோடு இணைந்திட. எப்படி ஒரு சாங்குக்கு ஒரு டியூன் ஒரு ராகம் முக்கியமோ, எப்படி வீசுற தெண்டல்ல ஒரு மனம் முக்கியமோ, அந்த மாதிரி நீ கலந்து எனக்குள்ள வர ஆரம்பிச்சேன். ரெண்டு ரெண்டு சேம் செக்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த ரெண்டு தரா வச்சிருக்காங்க. ஓகே, வச்சுட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் போகும். ஸோ கடைசியில் வந்து ரெண்டு பேரையும் சேர விட மாட்டாங்க. அந்த இடத்துல எப்படி ஹார்ஷாக வந்து கார்க்கி வரிகளை ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா, ஆடும் மலர்களை ஊரும் வெறுத்திட. ரெண்டு மலர் சேர்ந்து ஆடுதான், அது காத்துல ஆடுதோ தாளத்துல ஆடுதோ எப்படியோ ஆடுது, அதை வந்து ஊர் வெறுக்குதான். ஒரு பூவும் பூவும் சேர்ந்து இருக்க கூடாது, எப்படி இருக்கலாம், இல்ல ஒரு வண்ட வண்ட சேர்ந்து. அதுதான் வந்து அவர் அந்த இடத்துல சொல்றாரு, ஆடும் மலர்களை ஊரும் வெறுத்திட, வீசும் புயல் நம்மை பெய்தே எரிந்திட. அந்த இத வந்து புயல ஏத்துக்க மாட்டேங்குதான், நேச்சருக்கு அகைன்ஸ்டா இருக்குன்றத அந்த லைன்ல சொல்றாரு. புயலும் வீசும் புயலும் நம்மை பெய்தே எரிந்திட, கண்ணின் துளியென உன்னை பிரிந்திட. கண்ணின் துளியன, கண்ணின் துளிய கண்ணீர், கண்ணீர் எப்படி ஒரு கண்ணை விட்டு பிரியுதோ அந்த மாதிரி கண்ணின் துளியன உன்னை பிரிந்திட, இதயம் இதயம் சுருங்கி எரிந்திட அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஆமா, இங்க வந்து சொசைட்டியை சொல்லிட்டாரு, நேச்சரை சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு லைன் இன்னும் ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு, ஜாதி மத நிறம் கடந்த என் காதல், ஜாதி மதம் நிறம் கடந்த என் காதல். எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க இன்னைக்கு. ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா முத கேட்கிற கேள்வி, அவன் நம்ம ஆளுங்களா, இவன் வந்து நம்ம ஸ்டேட்டஸுக்கு வருவானா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலியில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது ஒரு பொண்ணு அவ்வளோ பயப்படுறா, ஒரு பையன் அவ்வளோ பயப்படுறான். எவ்வளவோ ஆணவ குலைகள் பார்க்குறோம், எவ்வளவோ பிரச்சனைகள் பார்க்குறோம். காதலர்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை தாண்டி வெளி உலகத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு சிம்பிளாக சொல்லிட்டார், ஜாதி மத நிறம் கடந்த என் காதல் பாலை கடந்திட உலகுடன் மோதல். யார் இந்த சட்டங்கள் செய்தாரோ, யார் சொன்னா பையனும் பையனும் சேரக்கூடாது பொண்ணும் பொண்ணும் சேரக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதை பூவோடு பூ ஆடக்கூடாது, பூவோடு பூ ஆறக்கூடாது என்று இங்கு வேலி போட்டு காவல் காக்க வாசம் கேட்காது என்று அப்படின்னு எழுதுறாரு. பூவோட பூ சேரக்கூடாது, உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு, தப்பே கிடையாது, உலகத்தை பார்க்காத. கடைசியில் அதான் சொல்லி முடிச்சிருப்பாரு, நம்ம ரெண்டு பேரும் கை கோத்து போவோம், உலகம் என்ன சொன்னாலும் கேட்காத, நம்ம ரெண்டு பேரும் ஒரு பூ, நமக்குன்னு ஒரு வாசம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சே இருக்கணும் அப்படின்றத சொல்லி சொல்லியிருப்பாரு. எனக்கு இன்னும் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இப்போ நான் திருச்சியில் பார்க்குறேன் நிறையா சிக்னலில் வந்து சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் நிற்கும் போது, அவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போதே ஒரு ஒரு பார்வை, ஒரு ஏளனம் வந்து அடுத்தவங்களோட பார்வையில் இருக்கு, அது தப்பு. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சதை ரத்தம் உள்ளம் ஃபீலிங்ஸ் கொண்ட ஒரு ஒரு மனிதர் தான், அவங்க ஒரு மனிதி. ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி தடம் புரண்டிருக்கு, அது தப்பு இல்லை. எப்படி நீங்கள் உங்கள் பக்கத்தில், இப்போ நான் எப்படி சரணை பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நான் அவங்களையும் பார்க்கணும். இதை வந்து தவறான கண்ணோட்டத்திலேயோ ஒரு மாதிரி கீழ்த்தரமாகவோ பார்க்கக்கூடாது. ஸோ என்னையை பொறுத்தவரை இந்த வீடியோ பார்க்குறவங்க, நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மச்சான் நான் கேடா, இல்லை ஒரு பொண்ணு வந்து நான் லெஸ்பியனாக இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா, ப்ளீஸ் 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 அவங்கள எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ணிடாது. டக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்க இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட். எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் அன்பு இருக்குது, அதை மதியுங்க. அதுதான் இந்த பாட்டு சொல்ல வர விஷயம். கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு லிரிக் பிரேக் டவுன் தாண்டி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஒரு பட்டிமன்ற செஷனில் இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா நன்றி, நிறைய வந்து ஒரு சமூகத்துக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை வந்து சூப்பராக வந்து இந்த பாடல் மூலயமா எனக்கு தெரிஞ்சு. கார்க்கி வந்து எனக்கு பர்சனலாக என்ன ஒரு விஷயம் பிடிக்கணும், அவர்கிட்ட டெக்னாலஜியும் தமிழையும் வந்து சூப்பராக வந்து கையாண்டுருவோம். ஆமாம் ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார்க்கி கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு வரிகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. புலிக்கு பிறந்தது புனே ஆகாது, அது கரெக்ட். ஸோ அது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. ஸோ வித் திஸ் நோட், திஸ் வேலண்டைன்ஸ் டே வித் ரிலேஷன்ஷிப் ஃபேஸில் நான் வந்து இந்த மாதிரியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா எல்லாரையும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், கிவ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறோம். ஸோ உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே வீக்கை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களோட ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி ஒரு ரிலேஷனாக இருந்தாலும் சரி, அந்த அன்பு இருக்க ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக பில்ட் பண்ணுங்கள். யார் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி எப்படி சொன்னாலும் அதை கண்டுக்காதீங்க முத, கரெக்ட். நீங்கள் உண்மையாக இருங்க, அது போதும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு வாழ்க்கை. அவ்வளோதான்.